ஓ காதல் கண்மணி படத்தை தொடர்ந்து மணிரத்னம் இயக்கும் அடுத்த படத்தில் கார்த்திக், துல்கர் சல்மான், கீர்த்தி சுரேஷ் ஆகியோர் நடிக்க இருக்கின்றனர். தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகைகள் பலருக்கும் கிடைக்காத வாய்ப்பு கீர்த்தி சுரேஷிற்கு கிடைத்தது எப்படி என்கின்ற கேள்வி பலரின் மனதையும் போட்டு குடைந்து கொண்டிருக்கிறது. இதற்கு விடை சமீபத்தில் கிடைத்திருக்கிறது. மேலும் அந்த தகவலை படப்பிடிப்பு குழுவினரே வெளியிட்டுள்ளனர். கீர்த்தி சுரேஷிற்கு வாய்ப்பு கிடைக்க காரணம் செந்தமிழ் தான் காரணமாம். ஓ காதல் கண்மணி படத்தில் லைவ் சவுண்ட் என்கிற சிங் சவுண்ட் முறையை பயன்படுத்தியிருந்தார் மணிரத்னம். அது சிறப்பாக வந்ததால் அடுத்த படத்திலும் சிங் சவுண்டை பயன்படுத்த உள்ளாராம். இதனால் தமிழ் தெரிந்த நடிகைதான் பொருத்தமாக இருப்பார் என மணிரத்னம் முடிவு செய்துள்ளார். நடிகை கீர்த்தி சுரேஷ் நன்றாக தமிழ் பேசுவார் என்பதால் அவருக்கு அந்த வாய்ப்பு சுலபமாக கிடைத்துள்ளது. இரண்டாவது நடிகைக்கான தேர்வு நடைபெற்று வருகிறது என்று படக்குழுவினர் தெரிவித்துள்ளனர். பிரபல ஒளிப்பதிவாளர் ரவிவர்மன் ஒளிப்பதிவு செய்யும் இப்படத்திற்கு ஏஆர் ரகுமான் இசையமைக்கியுள்ளார். படப்பிடிப்பு டிசம்பர் முதல் ஆரம்பமாக உள்ளது என படக்குழுவினர் தெரிவித்துள்ளனர்.